இன்று பிப்ரவரி மாதம் 15 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வல்லபராம் எம் கடவுளே, நல்லபராம் எம் கடவுளே, இரக்கம் நிறைந்த எம் தேவனே, இந்த காலை பொழுதில் உமை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அரசருக்கெல்லாம் அரசரே, நீரே ஆண்டவர், நீரே மீட்பர், நீரே இரட்சகர், நீரே இம்மானுவேல். நீ நல்லவர், நல்லவர் ஆண்டவரே, வல்லவர், பெரியவர், உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர். அப்பா நன்றி, தாழ்வணிகிறோம். இந்த காலை பொழுதில் மீண்டும் உம் பாதம் வந்து நிற்கின்றோம். இயேசுவே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே எங்கள் ஒளி, இயேசுவே நீரே எம் வழி, இயேசுவே நீரே என் வாழ்வு, நீரே என் வாசலும் அரணும் கோட்டையும். ஆம், உமையே நம்பி இருக்கிறேன். நிறைய ஆலோசகரும் துணையாளரும் தேற்றரவாளரும் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி இறைவா, நன்றி. நீர் எங்களுக்கு போதுமானவர், உயர்ந்தவர், உன்னதமானவர். எங்களுக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்களை மனமாற்றி, எங்களை மனம் திருப்பி, எங்களை திசைகளிலிருந்து திருப்பி, உம் பக்கம் திருப்பி ஆண்டவரே. எங்களை சுமந்து தாங்குபவரும் நீதான், நீதான். எங்களை எல்லா எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றுவதும் நீர்தான் ஆண்டவரே. எங்களை உம் பக்கம் ஈர்ப்பதும் நீதான் எம் தேவமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, மாசற்ற இதயத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய புனித இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இதோ எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். வேற்றினத்தாரின் கையில் நாங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே. வேற்றினத்தார் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் ஆண்டவரே. நீரே எம் கடவுள், நீரே செங்கடலை கடக்க செய்தீர், நீரே புயலை அடக்கினீர், முடமானவருக்கு நடக்க செய்தீர் ஆண்டவரே. அரும் பெரும் அடையாளங்களை செய்கிற தேவனே, வல்லவராம் எம் கடவுளே, நல்லவராம் எம் தேவனே, இந்த காலை பொழுதில் உமக்கு நன்றி செலுத்தி ஆர்ப்பரித்து பாடுகிறோம். போற்றி 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 இறைவா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி இறைவா. எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் ஆன்மாவில் இருந்தும் உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமையே எங்களுக்கு தலைவராய் வைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களது வழிகாட்டியும் நீர்தான். இந்த நேரம் முதற்கொண்டு நாங்கள் உறங்கச் செல்லும் வரைக்கும், ஏன் உறங்கும் வேளையிலும் கூட எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவர் நீர் அல்லவா? இதோ தாழ்வணிகிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாவற்றையும் நடப்பித்து நடத்தி வருகிற எங்கள் அன்பு ராஜாவே, எங்கள் தேவனே, இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே, நன்றி இறைவா, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள் மீது அக்கறையாய் இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை, உம்மை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் கூட நாங்கள் ஒன்று அரசர் புத்தகத்திலிருந்து வாசிக்கின்றோம். இதோ சாலமோனுக்கு அடுத்து சாலமோன் தவறியதால், உமது பார்வையில் தீயது செய்ததால் யெரொபாமை நீர் அரசராக நியமித்தீர், நியமித்தீர். அவரும் ஆண்டவரே தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள, இதோ மக்கள் ஏன் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், இங்கே கடவுளை ஆராதிக்கலாம் என்று சொல்லி அவரும் கூட இரண்டு போர்க்கண்டுகளை செய்து மக்களை அந்த போர்க்கண்டுகளை வணங்க செய்தார். உமது பார்வையில் தீயதை அவரும் செய்தார், அவரும் செய்தார் ஆண்டவரே. இதோ மனித மனம் இப்படித்தான் இங்கும் எங்கும் அலைபாய்கின்றது. எங்களை எல்லோரும் சீக்கிரமாக திசை திருப்பி விடுகிறார்கள். எது ஈஸியானது, எது சுலபமானது என்று அதை தேடி அலைந்து நாங்கள் எங்களுடைய துன்பங்களை பெருக்கிக் கொள்கிறோம் ஆண்டவரே, பெருக்கிக் கொள்கிறோம். இதோ யெரொபாம் செய்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கென கடவுள்களை அமைத்துக் கொள்கின்றோம், எங்களுக்கென அரசர்களையும் அமைத்துக் கொள்கின்றோம். எங்களுக்கென கடவுளை அமைத்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் அதில் வீழ்ந்து விடுகின்றோம். உமை இழந்து நிற்கிறபடியினால் யாவற்றையும் இன்று இழந்து நிற்கின்றோம். எங்களுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் காரணம் நாங்களே ஆண்டவரே. ஊற்றாகிய உமை
தொடக்கம் முதல் இறுதி வரை இருக்கும் உம்மை, தொடக்கமும் முடிவுமான உம்மை மறந்து உம்மை விட்டுவிட்டு உம்மை விட்டுவிட்டு பல தெய்வங்களை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். மனிதர்களுக்கும் அடிமையாய் கிடக்கின்றோம், பொருட்களுக்கும் அடிமையாய் கிடக்கின்றோம், பல்வேறு இடங்களுக்கும் அடிமையாய் கிடக்கின்றோம். பட்டங்கள், பதவிகள், அழகு, செல்வம் இவை அனைத்திற்கும் எங்களை அடிமையாக்கி கொண்டு ஆண்டவரே இருக்கிற இடத்திலேயே இவற்றிற்கு அடிமையாக்கி கொண்டு ஏன் நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு முதலிடம் கொடுத்து உம்மை மறந்துவிட்டு இப்படிகளாய் இப்படியாய் நாங்கள் அன்றாட ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை அந்நிய தெய்வங்களை மாப்பிற்ற பிற தெய்வங்களை இதே போல போர்க்கண்டுகளை எங்களுக்கே அமைத்து கொண்டு நாங்கள் அதிலே அடங்கி கிடக்கிறோம், முடங்கி கிடக்கிறோம். பிதாவே, பிதாவே, எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. மீண்டும் இந்த காலை பொழுதில் எங்களை பார்த்து சொல்கின்றீர், என் மகளே, என் மகனே, என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு வாழ்வு தருவேன். என்னிடம் வா, நான் உனக்கு வழிகாட்டுவேன். நானே உனக்கு அடைக்கலமும் கோட்டையும் கற்பாறையுமாயிருப்பேன். நானே உன்னை பலப்படுத்துவேன், நானே உன்னை உறுதிப்படுத்துவேன். நீரே என் கடவுளும் ஆற்றலும் மகிமையும். ஆண்டவரே, அப்பா, நம்பி இருக்கிறேன், வருகிறேன். ஆண்டவரே, வருகிறேன், உம்மை நம்பி வருகிறேன். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு கடவுள் இல்லை. காண்பவை காணாதவை அனைத்தையும் படைத்தவர் நீர். உம்மை அன்றி வேறு கடவுள் இல்லை, இல்லை ஆண்டவரே. ஆகவே இந்த காலை பொழுதில் முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு தாழ்பணிகிறேன், தாழ்பணிகிறேன். இதோ நான் வேலைக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு விவிலியத்தை வாசிக்காமல் ஜபம் செய்யாமல் ஆண்டவரே எத்தனை எத்தனை காரியங்களில் ஈடுபட்டு நாட்களை கழித்திருக்கிறேன். இவைகளுக்காய் எங்களை மன்னியும். இதன் நிமித்தம் நாங்கள் அறுவடை செய்தது துன்பமும் துயரமும் வேதனையும் கண்ணீரும் அழுகையும் தான். அப்பா, பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம், சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவே, எங்களுக்கு அரசராய் இருக்கிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, மார்க்கு நற்செய்தி 8 அதிகாரத்தில் இதோ ஆண்டவர் 4000 பேருக்கு உணவளிக்கிற வார்த்தைகளை தியானிக்கிறோம், தியானிக்கிறோம். இயேசு வல்லவராயிருக்கிறார். அவர் மக்கள் மீது இரக்கம் கொண்டதால், கஷ்டப்படுகிற மக்கள் மீது அவர் இரக்கப்படுகிற கடவுள், துன்பப்படுகிற மக்களை கண்டு வதங்குகிற கடவுள், கவலைப்படுவோர் இணைந்து அவரும் கவலைப்படுகிற கடவுள், நம்முடைய சுமைகளை சுமக்கிற இயேசு, நம் பாவங்களை கழுவுகிற இயேசு, நம் குற்றங்களை போக்குகிற இயேசு, இதோ மக்களை பார்த்து மனம் இறங்குகின்றார். இவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இப்பாலை நிலத்தில் இவர்கள் உணவு இல்லாமல் வாடி வதங்கி இறந்து விடுவார்கள் என்று இரக்கம் கொண்ட நம் இயேசு இதோ 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் பலுகி பெருக செய்கின்றார். தந்தையை பார்த்து சொல்கின்றார், இம்மக்கள் வாடி வதங்கி விடுவார்கள், இவர்களுக்கு உணவு தாரும் என்று. ஆம், அப்பொழுது கடவுள் அவருக்கு கனிவு கூர்ந்து இதோ மீன்களையும் அப்பங்களையும் பழுக செய்து 4000 பேருக்கு உண்டு மீதியும் 7 குடைகளில் எடுத்தார்கள். ஆண்டவரே, எடுத்தார்கள். நன்றி, நன்றி இறைவா, நன்றி. எம் கடவுள் நீரே பெரியவர், பெரியவர், அற்புதங்களை செய்ய வல்லவர், அதிசயங்களை செய்ய வல்லவர். நீர் இரக்கத்தின் தேவன், எங்கள் கடவுள். எங்கள் வாழ்க்கையில் உம்மால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஆம் மகனே, மகளே, நம்பு. இன்று ஆண்டவரிடம் திரும்பி வருவோம், வா, வந்து ஆண்டவரிடம் இளைப்பாறுதல் அடை. ஆண்டவரிடம் நாம் இளைப்பாறுதல் அடைவோம், ஆண்டவர் பாதத்தில் அமர்வோம். வாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்ல, எங்கள் அன்பு இயேசுவே, இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் இளைப்பாறுகிறோம், உம்முடைய கருணைக்குள் இளைப்பாறுகிறோம், ஒரு ஆறுதலுக்குள் இளைப்பாறுகிறோம். எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் நீர், வழிகளை திறந்து விடுகிறவர் நீர், கட்டுக்களை உடைக்கிறவர் நீர், பாவங்களை போக்குகிறவர் நீர், எங்கள் கவலைகளை மாற்றுகிறவர் நீர், எங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை எடுத்து எறிகிறவர் நீர். ஆண்டவரே, நம்பிக்கையோடு சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த காலை பொழுதில் இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இன்று நீர் ஆசீர்வதிப்பேராக. அவருடைய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவரே ஏறெடுத்து சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இதோ உம்மிடத்தில் பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் விடுதலையும் வெற்றியும் கொடுப்பீராக.
நிலம் வாங்க வேண்டும், புதிய வீடு கட்ட வேண்டும், கட்டி கொண்டிருக்கிற வீடு நல்ல முறையில் முடிக்க வேண்டும், பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், கவலைகள் மாற வேண்டும், குடும்ப குழப்பங்கள் சந்தேகங்கள் அவதூறுகள் அவமானங்கள் அகற்றப்பட வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற மகனே மகளே, இதோ ஆண்டவரிடம் வா, ஆண்டவரிடம் கேள். அவர் உனக்கென வைத்திருக்கக்கூடிய பங்கை அவர் உனக்கு கொடுப்பார். அவர் உனக்கென பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவை உனக்கு சொந்தம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை தேடுகிறோமோ, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறோமோ, ஆண்டவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோமோ, இதோ ஆண்டவர் அற்புதங்களை மதிசையும் சிறிய வல்லவர் வல்லவர் பெரியவர் 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 அவர். இன்று இந்த 4000 பேருக்கு சில மீன்களை கொண்டு 4000 பேருக்கும் உண்ண வைத்து மீண்டும் 7 குடைகள் எடுக்க வைக்க ஆயத்தமாயிருந்த இயேசு செய்த இயேசு நம் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புதத்தை செய்த அதிசயத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே, இந்நாள் வரைக்கும் நாங்கள் வாழ்வதும் உயிரோடு இருப்பதும் ஒரு பெரிய புதுமை 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 ஆண்டவரே. எத்தனை ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து எங்களை காப்பாற்றினீர், எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உடைய அற்புதத்தை நாங்கள் காணும் வண்ணம், அதை புரிந்து கொள்ளும் வண்ணம், அறிந்து கொள்ளும் வண்ணம் எங்களுடைய இதயங்களை மனங்களை திருப்பிவிடும், உம்பால் திருப்பிவிடும் ஆண்டவரே. உம்மை கண்முன் வைத்து நடக்க எங்களுக்கு அருள் தாரும், உம் கரம் பற்றி நடக்க எங்களை வழி நடத்தும், எங்களுக்கு அறிவு புகட்டும் தெளிவுபடுத்தும். இயேசுவே, இந்த காலை பொழுதில் மன்றாடுகிறேன், ஜெபிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். இன்று நான் செய்ய போகிற எல்லா வேலைகளையும், நான் சொல்ல போகிற இடங்களுக்கெல்லாம் என்னோடு கூட வரும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு பேசும், எனக்கு அறிவு புகட்டும், தீயவை அனைத்தையும் விளக்கி, தீய செயல்கள் சிந்தனைகளை விளக்கி, நன்மை செய்ய நல் மனதோடு வாழ நல்லது செய்ய எனக்கு இந்த நாள் முழுவதும் கற்றுத்தாரும். நல்லவராகிய நீர் எனக்குள் வாரும், பெரியவராகிய நீர் எனக்குள் வாரும், அற்புதங்களை செய்ய வல்லவராகிய நீர் எனக்குள் வந்து செயல்படும். என் கரம் கண் காது ஐம்புலன்களையும் தொட்டு ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் என்னை பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்தி செல்லும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தமிழ் கத்தோலிக்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள்.